முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியர் அர்ச்சனாவின் எம்பி பதவி பறிபோகும் நிலை, வெடித்தது புதிய சர்ச்சை. தலைமுடி அலங்கார பொருட்கள் விற்பனை தொடர்பில் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனம் கிடையாது, அனுர அரசு அதிரடி. கொழும்பில் கொடூரம், பெண் கொலை செய்யப்பட்டு தங்க நகைகள் கொள்ளை. 70 வயதை பூர்த்தி செய்த முதியோர்களுக்கு இன்று முதல் 3000 ரூபாய் கொடுப்பனவு. தீவிரமடையும் போருக்கு மத்தியில் வடகொரியாவிற்கு பரிசு அனுப்பிய புடின். வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி, செய்தி ஆசிரியர் MD லூசியஸ். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனின் பதவி பறிக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. அர்ச்சனா ராமநாதன் முறைப்படி அரசு வேலையை விட்டு விலகாது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தில் பணியாற்றும் போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது. இந்நிலைமையால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பது சிக்கலாக மாறியுள்ளதாகவும், இது சட்டத்தின் முன் சவாலுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த சட்ட சிக்கலால் அவரது பதவி நிச்சயம் பறிக்கப்படும் என சட்டவாளர்கள் சிலர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னர் ராஜித சேனாரத்னவும் தனது தொழிலை விட்டு விலகாமல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்ததற்காக பதவியில் இருந்து நீக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் புதிய பாராளுமன்றத்தின் முதல் நாள் அமர்வு நேற்றைய தினம் ஆரம்பமான போது பாரம்பரியமாக எதிர்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் வைத்தியர் அர்ச்சனா அமர்ந்ததுடன் அந்த கதிரையிலிருந்து நகர மறுத்தமையும் பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போலியான தலைமுடி கலரிங் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பில் பொதுமக்களுக்கு நுகர்வோர் அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தகைய தயாரிப்புகள் பற்றிய தகவல் இருந்தால் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தொலைபேசி இலக்கமான 1977 தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நன்கு அறியப்பட்ட வர்த்தக நாமத்தை பயன்படுத்தி போலியான முடியை நிறமாக்கும் கிரீம்களை விற்பனை செய்த வர்த்தக நிலையங்களை சுற்றி வளைப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய புறக்கோட்டையில் உள்ள பழைய மாநகர சபை கட்டிடம் மற்றும் பீப்பிள்ஸ் பார்க் ஆகிய இடங்களில் போலியான கிரீம்கள் விற்பனை செய்த 3 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இவை தவறான முறையில் உருவாக்கப்பட்டதாகவும், சரியான பொது இடை 21 கிராம் எனவும், இந்த போலி பொருளின் எடை 10 கிராம் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வர்த்தகர்களும் மாளிகாகந்த நீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ததன் பின்னர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்து அளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனம் வழங்கப்படாது என அவர் கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 10th பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது. இதில் 175 புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. என்ன
கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாவது மாடியில் உள்ள வீடொன்றில் தனிமையில் இருந்த 70 வயதுடைய பெண்ணொருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கிருளப்பனை காளிங்க மாவட்டத்தில் உள்ள வீட்டு தொகுதியில் நேற்று இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டிலிருந்து சுமார் 8 பவுன் தங்கம் திருடப்பட்டுள்ளதாகவும் கிருளப்பனை போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட பெண் தனது கணவர், மகள் மற்றும் பேத்தியுடன் வசித்து வந்துள்ளார். நேற்று காலை 6:30 அளவில் மகள் பேத்தியை பாடசாலைக்கு விட்டுவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். கொல்லப்பட்ட பெண் மாத்திரம் நேற்று காலை வீட்டில் இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நலன்புரி கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் 70 வயதை பூர்த்தி செய்த முதியோர்களுக்கான கொடுப்பனவை அந்த குடும்பத்தில் அஸ்வசுமக் பெறுபவரின் கணக்கிற்கு வைப்பிலிட நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முதியோர் கொடுப்பனவு பெறும் முதியோர்க்கான 3000 ரூபாய் கொடுப்பனவானது இந்த மாதத்திலிருந்து குடும்பத்தின் அஸ்வசும பெறுபவரின் கணக்கிற்கு வைப்பிலிட அந்த சபை தீர்மானித்துள்ளது. இன்று முதல் குறித்த முதியோர் கொடுப்பனவு வைப்பிலிடப்பட உள்ளது. அஸ்வசும கொடுப்பனவை பெறாத குடும்பத்தில் உள்ள 70 வயதை பூர்த்தி செய்த முதியோர்கள் அவர்களின் கொடுப்பனவை வழமை போல அஞ்சல் அலுவலகங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. மன்னார் சவுத்பார் கடற்பரப்பில் கண்டெடுக்கப்பட்ட பொதியொன்று வெடித்ததில் இருவர் காயமடைந்து மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் இருவரும் கடலில் மிதந்து வந்த பொதியொன்றை சோதனைக்குட்படுத்திய போதே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பணி நிமித்தம் இஸ்ரேலுக்கு பயணிக்கும் பணியாளர்களுக்கான விமான பயணச்சீட்டு கட்டணத்தை 75,000 ரூபாவாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 2024 உயர்தர பரீட்சை காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காகவும் பரீட்சையை இடையூறின்றி நடத்துவதற்காகவும் விசேட வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதை தடுக்கும் வகையில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையத்தை அடைவதற்கான உதவிகளை பெறுவதற்கு 0113668001 0113668100 அல்லது 0113668010 0113668010 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 610 குடும்பங்களைச் சேர்ந்த 2,294 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 20 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக பதவியேற்றுக்கொண்ட சுந்தரலிங்கம் பிரதீப் அமைச்சின் கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வுகள் இன்றைய தினம் காலை 9:30 செத்சிரிப்பாய 8வது மாடியில் அமைந்துள்ள அமைச்சு கட்டிட தொகுதியில் இடம்பெற்றிருந்தது. இவ்கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வுகளுக்கு பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க, அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரதிலக்கு ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். நாளைய தினம் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்பின் அடுத்த 2 அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தாழமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அதன்பின் அடுத்த 2 அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தாழமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது.
இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் முன்னறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்பாக மக்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதே நேரம் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலயத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வடகொரியாவிற்கு சிங்கம் மற்றும் 2 கரடிகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட விலங்குகளை பரிசளித்துள்ளார். குறித்த விலங்குகள் சரக்கு விமானம் மூலம் வடகொரிய தலைநகருக்கு புடினின் சுற்றுச்சூழல் அமைச்சர் அலெக்சாண்டர் கோஸ்லோவ் கொண்டு சென்றுள்ளார். உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுடன் இணைந்து போரிட வடகொரிய 1000கணக்கான துருப்புகளை அனுப்பியது. இந்த நிலையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியமை அடுத்து ரஷ்யாவுடனான மோதல் நிலை வலுப்பெற்றிருந்தது. இதேவேளை உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா நேரடியாக செயற்பட்டு வருவதாக புடின் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் வடகொரியா மற்றும் ரஷ்யாவின் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் விளாடிமிர் புடின் தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வருகிறார். அத்தோடு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வடகொரியா வழங்கப்பட்ட பீரங்கி குண்டுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னிற்கு 24 வெள்ளை இன குதிரைகளை புடின் பரிசாக வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எச்சரிக்கை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான உக்ரைன் அயல் நாடான ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உலகின் சக்தி வாய்ந்த ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் இணைந்து பாதுகாப்பு தேட முயன்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த ரஷ்யா கடந்த 2022 பிப்ரவரி 24 உக்ரைன் மீது போரை தொடங்கி இந்த போரில் அமெரிக்கா மற்றும் பல்வேறு மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு பக்கபலமாக இருந்து வருகின்றன. அந்த நாடுகள் வழங்கும் ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் ராணுவம் ரஷ்ய படைகளை எதிர்த்து தொடர்ந்து சண்டையிட்டு வருகிறது. அதே வேளையில் ரஷ்யாவும் போரில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்பதில் திட்டவட்டமாக உள்ளது. இதனால் போர் முடிவின்றி நீண்டு வருகிறது. இரு நாடுகள் இடையேயான போர் கடந்த 19 1000 நாட்களை நிறைவு செய்தது. இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து வழங்கிய அதிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவின் உள்பகுதியில் உக்ரைன் அண்மையில் தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையே மேற்கத்திய நாடுகளை எச்சரிக்கும் விதமாக 1000 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட ICBM ரக ஏவுகணைகளை கொண்டு மிகவும் பக்கத்தில் இருக்கும் உக்ரைன் நகர் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய புடின், ரஷ்யாவின் புதிய ஏவுகணையை தடுப்பதற்கு அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முடியாது. இது ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு அதிவேகத்தில் செல்லும். ரஷ்யாவை தாக்க ஏவுகணைகள் வழங்கும் உக்ரைனின் நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் இது பயன்படுத்தப்படும். எங்கள் நாட்டுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளின் இராணுவத்துக்கு எதிராக எங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த எங்களுக்கு உரிமை உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். உக்ரைனின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம். இது குறித்து மேற்கத்திய நாடுகள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம்.
இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.